முல்லை பெரியாறு அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டினால் தமிழகத்தில் மிகப்பெரும் போராட்டம் வெடிக்கும் என்று தேசிய செட்டியார்கள் பேரவைத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தேனி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை வல்லுநர் குழுவினர் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு அணை பலமாக உள்ளது என்று உச்சநீதிமன்றத்தில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த 2014 ஆண்டில் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க மூவர் குழுவை நியமித்து அணையை கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு கேரள சட்டசபையில் கேரள மாநில ஆளுநர் பேசும்போது முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்படும் என தெரிவித்திருந்தார். இது தமிழக விவசாயிகளிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தேசிய செட்டியார் பேரவையின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறு அணைக்கு மாற்றாக கேரள அரசு புதிய அணை கட்டுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கேரள அரசு தங்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தமிழக தென் மாவட்ட பகுதி மக்களை ஒன்று திரட்டி தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் பகுதியில் தேசிய செட்டியார்கள் பேரவை சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேசிய செட்டியார் பேரவையின் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். பெரியார் அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்டப்படும் என்று ஆளுநர் உரையிலே தெரிவித்திருக்கின்றார். தீங்கு விளைக்கக்கூடிய வகையிலே ஆளுநர் உரையிலே தெரிவித்திருப்பது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, நீர் மேலாண்மைக்கு எதிரானது என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் சார்பாகவும் தேனி மாவட்ட மக்களின் சார்பாகவும் வன்மையான எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.